வெல்கம் டு ஹபீஸ் டிஐஒய். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய பசங்களுக்காக செஞ்ச 3D மாடல் ஹனிபி கான்செப்ட் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிக செலவே இல்லாமல் இந்த மாதிரி 3D ப்ராஜெக்ட்ஸ் எப்படி செய்யலான்ற டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஐஒய் ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே வைல்ட் அனிமல் ப்ராஜெக்ட்காக யூஸ் பண்ண பேஸ் தான் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கு நிறைய டைம் அண்ட் மணி சேவ் ஆயிருக்கு. இந்த பேஸ் ஃபுல்லாக கார்ட்போர்டால் தான் நான் செஞ்சுருக்கேன். 3 லேயர் ஆஃப் கார்ட்போர்ட் வச்சு இதை செஞ்சுருக்கேன். இதை எப்படி செஞ்சேன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வைல்ட் அனிமல் கான்செப்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட் வீடியோவில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது திரும்ப அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா ரிவர் மாதிரி இருக்கும், அதை வந்து நான் க்ரீன் பேப்பர் வச்சு மறைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ராக் மாதிரி இருக்கிறதுலாம் பேப்பரெல்லாம் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வைல்ட் அனிமல் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணுங்கள். இந்த கிராஸஸ்லாம் ஏற்கனவே இருந்தது தான், அதில் இருக்க ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அடுத்தது கார்ட்போர்டில் இந்த மாதிரி ட்ரீ செஞ்சுருக்கேன். இதுவுமே வந்து பழைய ப்ராஜெக்டில் இருக்கிறதா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது இந்த ட்ரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் இருக்க பொருளாலே நான் செஞ்சது. எக்ஸ்ட்ரா வந்து நான் எதுவுமே திங்ஸ் வாங்கலை. நம்ம கட்டு கம்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டு கம்பியில் உள்ள ஸ்கெலிட்டன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் பேப்பர் சுற்றி அதுக்கு மேலே ஒயிட் டேப் சுற்றிட்டு கலர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த பிரான்ச்சஸ் மட்டும் எந்த மாதிரி ஷேப்பில் வேணும், எவ்வளோ ஹைட்டில் வேணுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணி இது பண்ணிக்கணும். அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் க்ரீன் கலரை க்ரஷ் பண்ணி சும்மா க்ரஷ் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்காக தேன் குடு மாதிரி சின்னதாக செஞ்சுருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கு இல்லையா, செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி 3 கூடு நான் செஞ்சுருக்கேன், வேறு வேறு இடங்களில் தேன் கூடு இருக்கிறத காமிக்கிறதுக்காக. சின்ன கார்ட்போர்ட் தேன் கூடு சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கிச்சனில் இருக்க கடுகு இருக்கு இல்லையா, கடுகு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடுகை வந்து மேலே கம் போட்டு ஒட்டி வச்சிடணும். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு லேயர் காஞ்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு லேயர் போட்டு அதையும் காய வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பார்க்கும் போது அது தேன் கூடு மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். மேலே நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். எந்த பக்கத்தை நான் மரத்தோடு ஒட்ட போகிறோமோ அந்த சைடு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அது மற்ற இடங்கள் ஃபுல்லாக கடுகு போட்டு ஒட்டிடணும். அடுத்தது தேன் கூட பில்டிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஷூ பாக்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக லீனாக இருக்க ஷூ பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மேலே ஃபுல்லாக ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் சார்ட் பேப்பர் கட் பண்ணி அதுக்கு அவுட்லைன் கொடுத்து அதையும் ஒட்டியிருக்கேன். மாதிரி என்ட்ரன்ஸ்க்கு வந்து டோர் மாதிரி சார்ட் பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். ரூஃப்க்கு 2 லேயர் ஆஃப் கார்ட்போர்ட் ஸ்டிக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அது மேலேயும் ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு அந்த இடத்துல தான் அந்த ரூஃபில் அந்த இடத்துல தான் தேன் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு எல்லாமே நான் வந்து ஃபெவிக்கால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்க்கு பேக் சைடு இருக்க இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாமே நான் வரைஞ்சி வச்சது தான், இந்த அருவிலாமே பழைய ப்ராஜெக்டில் வரைஞ்சிருந்தது தான். இந்த எக்ஸ்ட்ரா இந்த பேப்பர் மட்டும் தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஒயிட் பேப்பரில் ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அது ஒரு மவுண்டெயின் மாதிரி ஷேப்பில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துலையும் ஒரு தேன் கூட ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்தது தேன் கூட ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் இருந்தால் தேன் கூட எப்படி இருக்கும் அப்படின்றத ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்லோ சார்ட் பேப்பரில் சின்ன சின்னதாக லைன்ஸ் போட்டு அதில் வந்து 7 பார்ட்டிஷன் மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து ஒன்றா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸகன் ஷேப்பில் கொண்டுட்டு வரணும். இப்போ 7 சைட்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேன், அதை ஒன்று வந்து இன்னொரு சைடில் ஒட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எக்ஸகன் ஷேப் கிடச்சிரும். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எக்ஸகன் ஷேப்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு எல்லோ கலர் சார்ட் பேப்பரில் ஒட்டணும். அப்படி ஒட்டும் போது நம்மளுக்கு தேன் கூட கிட்ட பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். எல்லா எக்ஸகன்ஸையும் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, நான் எல்லோ கலர் சார்ட் பேப்பர் மேலே ஒரு கிளிட்டர் பேப்பர் மாதிரி போட்டிருக்கேன், ஷைனிங் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் போட்டிருக்கேன். அதனால் உள்ள அந்த தேன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்றதுக்காக இதை எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த ட்ரான்ஸ்பரண்ட் எல்லோ பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம எக்ஸகன் ஒட்டணும். நான் கட் பண்ணி எடுத்ததுனால தனியாக தெரியுது. ஒரு பெரிய சார்ட் பேப்பரில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேன் கூட கிட்ட பார்க்கும் போது அதில் தேனீக்கள் இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த தேனீக்கள் வந்து நார்மலாக நான் கையிலேயே வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதை அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ப்ராஜெக்டில் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சிடலாம்.
அடுத்தது தேனீக்கள் எப்படி தேனை உற்பத்தி செய்யுது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தேனியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு நான் நம்மளோட இன்னர்ஸ்லலாம் கொஞ்சம் திக்கான ஒரு அட்டை வரும் பார்த்தீங்களா, அந்த அட்டையில் தான் இதை வரைஞ்சிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் தேன் உற்பத்தி செய்கிற வயிறு, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது உண்மையான 3D தேனீக்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். எனக்கு டைம் இல்லை வரைகிறதுக்கு அந்த அளவுக்கு, அதனால் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த தேனீக்கள் மூணு வகைப்படும். அதோட நேம்ஸ்லாம் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது குரானில் தேனி பெண் தேனியை பற்றி சில வார்த்தைகள் குறிப்பிட்டிருக்காங்க, அதையும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த எல்லா இதையுமே வந்து ஒரு ஹேண்ட்மேட் பேப்பரில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக. என் பசங்களோட மதரசா காம்படிஷனுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேனீக்கள் பற்றி குரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் கான்செப்ட். ஸோ குரான் அந்த தேனீக்கள் பற்றி சொல்கிற குரான் வசனங்களை இந்த மாதிரி ஒரு கார் இதில் எழுதணும். இது கூடமே நான் அந்த நம்மளோட இன்னர்ஸ்லலாம் பனியன்லலாம் வரும் இல்லையா, ஒரு திக்கான அட்டை, அந்த அட்டையில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அட்டையாக இல்லாமல் அதோட ட்ரீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதோட நடுவில் குரான் வசனங்கள் அதோட அர்த்தத்தையும் எழுதியிருக்கேன். இதையே நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட்லேயும் அதோட டீட்டெயில்ஸ் எழுதும் போது யூஸ் பண்ணலாம். ரொம்ப வித்தியாசமான ஐடியாவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரீஸை வந்து இப்படி வேர்ட்டிக்கலாக ஸ்டிக் பண்ணணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி திக்கான கார்ட்போர்டு ஸ்டிப் கொடுத்துருக்கேன். இன்னொரு இதில் வந்து தேனியோட மெடிசனல் யூசஸ் என்னென்னு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ப்ராஜெக்ட் டைட்டில். நம்ம எந்த ப்ராஜெக்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணினாலும் நம்ம ப்ராஜெக்ட் டைட்டில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பெருசாக கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு உடனே அது என்னன்னு புரியும். இந்த இடத்துல குட்டியாக ஒரு ஹனிபி வரைஞ்சி அதில் குரானில் ஹனிபி பற்றி சொல்கிற அத்தியாயமும் அதோட எண்களும் குறிச்சிருக்கேன். அப்புறம் தேனி அப்படின்றத பெருசாக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து வேர்ட்டிக்கலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ராஜெக்ட் சுற்றி நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸும் நம்ம ப்ராமினெண்ட்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். நேம் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதையும் நல்ல பெருசாக எழுதிட்டு நம்ம எங்கே ஓட்டணுமோ அந்த இடத்துல ஓட்டி விட்டுடலாம். இன்னும் இந்த கான்செப்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு ஒரு குட்டி ஹனி பாட்டில் அதுக்கப்புறம் ஹனி பி ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணி என் பசங்க கையில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ப்ராஜெக்டை. இது மாதிரியே ஹனிபி போ இல்லைனா ஹனிபி விங்ஸ் ரெடி பண்ணி அதை பசங்க ஹோல்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சு இந்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை. ஸோ எங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கோ அங்கே தானே ஹனிபீஸ் நிறைய இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். கீழே இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஹனிபி சுற்றி சுற்றி வர மாதிரி ஒவ்வொரு சைஸில் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபைனலி ஓவராலாக ப்ராஜெக்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூல் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் நிறைய டிஐஒய் ஐடியாஸ் அபவுட் ஹோம் டெக்கர் ஸ்டிச்சிங் மேக் ஓவர் பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.